கிருஷ்ணகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள வளர்ப்பு யானைகள் முகாமில் நாட்டின் 75வது குடியரசு தின விழா கொடியை மேகலா முருகேசன் கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து முதுமலை யானைகள் வளர்ப்பு முகாம், தெப்பகாடு யானைகள் முகாமில் சரகர் விஜயன், மனோஜ்குமார் மற்றும் அனைத்து சீருடை பணியாளர்கள், யானை பாகன்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குடியரசு தினத்தை கொண்டாடினர். விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் ஆலோசனையின் பேரில் தேமுதிக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைந்து 30வது நாள் அன்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஈஸ்வரன் ஆலயங்களில் விஜயகாந்த் மோட்சமடைய கட்சி நிர்வாகிகள் சார்பில் மோட்ச விளக்கு ஏற்றப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் ஈஸ்வரன் கோயிலில் தேமுதிக நகர செயலாளர் காதர் பாட்சா தலைமையில் மறைந்த விஜயகாந்த் மோட்சமடைய மோட்ச விளக்கு ஏற்றப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 550வது நாள் நிகழ்வில் ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் திடல் அருகே 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என பலர் கலந்து கொண்டு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிகழ்வில் தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டமைப்பின் தலைவர் பி ஆர் பாண்டியன் உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய நிலங்களை அழித்து இத்திட்டம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வரும் மாநில அரசை கண்டிப்பதாகவும், இத்திட்டம் கொண்டுவர முழுமையாக துடிக்கும் தமிழக முதல்வரையும் கண்டிப்பதாக தெரிவித்தார். எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாரத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் நகரமன்ற தலைவர் டி எஸ் எம் பாஷா தேசிய கொடியை ஏற்றி வைத்து வீர மரணம் அடைந்த தலைவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மூத்த மொழி போத்தியாகிகள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்பட்டது. அப்போது நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா மற்றும் நகராட்சி அலுவலர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் மத்திய அரசு நிறுவனமான நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. இங்கு திறந்தவெளி சுரங்கங்கள் மூலம் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் பணி நிரந்தரம், சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியரசு தினமான இன்று நெய்வேலி வட்டம் 8வது பகுதியில் உள்ள பெரியார் சிலை அருகே தங்களது குடும்பத்துடன் கையில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெய்வேலி காவல் ஆய்வாளர் சாகுல் நமீத் பேச்சுவார்த்தை நடத்திய போது வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையின் கோரிக்கையை ஏற்று தொழிலாளர்கள் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி கலைந்து சென்றனர். நாட்டில் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை ரத்த வங்கியில் எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மாநில பொதுச் செயலாளர் சுல்தான் கவுஸ் துவக்கி வைத்தார். இதில் 50க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். ரத்த தானம் செய்தவர்களுக்கு எஸ்டிபிஐ கட்சி சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் விமன் இந்தியா மூவ்மெண்ட் மாநில துணைத் தலைவி பாத்திமா ஜோஹரன், மாவட்ட பொதுச் செயலாளர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் எழுத்துக்காரன் தெருவில் 12வது வார்டில் பகுதி சபை கூட்டம் மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் கவி கணேசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அப்போது அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டு அதிநவீன தொழில்நுட்பத்தில் கூட்டம் நடைபெற்றது. பொதுமக்கள் பட்டா மாறுதல், மகளிர் உரிமைத் தொகை, கழிவுநீர் பிரச்சினை, குடிநீர் பிரச்சினை என பல்வேறு பிரச்சினைகளை எடுத்து கூறினர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாமன்ற உறுப்பினர் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து திருவொற்றியூர் 10வது மண்டலத்தில் மண்டலக்குழு தலைவர் திமுக தனியரசு தலைமையிலும் பகுதி சபை கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கே எஸ் ஆர் கல்வி நிறுவனங்களில் 75வது குடியரசு தின விழா
NCC மாணவர்களின் அணிவகுப்புடன் நிகழ்ச்சி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கல்வி நிறுவனங்களின் தலைவர் சீனிவாசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் அகிலா முத்துராமலிங்கமும் சுதந்திரத்தின் அடையாளமாக புறாக்களை பறக்கவிட்டனர். தொடர்ந்து KSR கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள், டீன்கள், இயக்குநர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அனைத்து தனிநபர்களின் கூட்டு முயற்சியின் மூலம் ஒரு சிறந்த தேசத்தை உருவாக்குவோம் என்ற செய்தியுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இந்த விழாவில் அனைத்து ஆசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழா மதுரையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மூவர்ண பலூன்களை பறக்கவிட்ட மாவட்ட ஆட்சியர் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக பெண் புறாக்களையும் பறக்கவிட்டார். விழாவில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு சால்வை மற்றும் இனிப்பு வழங்கி கௌரவித்தார். மேலும் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 210 காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்த விழாவை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த விழாவில் தென்மண்டல காவல்துறை தலைவர், அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே புதுப்பட்டி பல்லவராயன்பத்தை ஊராட்சியில் உள்ள ஆத்திகடிப்பட்டி கிராமத்தில் சுமார் 200 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கிராமத்தில் வசிக்கும் பட்டியலின பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி ஊராட்சி மன்ற தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், மாவட்ட ஆட்சியர் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை மனு வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் குடியரசு தினத்தை முன்னிட்டு வடக்கு புதுப்பட்டியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை என்றால் பிப்ரவரி 12 ஆத்திகடிப்பட்டி கிராமத்தில் உள்ள இடுகாட்டில் கருமாதி செய்யும் போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் ஸ்ரீ கோமதி அம்பாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக 75வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு 75 குழுக்களால் உருவாக்கப்பட்ட 75 விதமான பொருட்களை கொண்டு 75 தேசிய கொடியை பள்ளி மாணவ மாணவியர்கள் உருவாக்கினர். இந்நிகழ்வில் பள்ளி செயலர் ராஜேஷ் கண்ணா முன்னிலை வகித்தார். பள்ளி முதல்வர் பழனிசெல்வம் வரவேற்றார். இதில் மாணவ மாணவிகள் பல்வேறு வகையான பொருட்களால் ஐஸ் குச்சி, அரிசி, சாக்லேட், கலர் பேப்பர், நூல் உள்ளிட்ட 75 பொருட்களால் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு 75 தேசிய கொடியை அலங்கரிக்கப்பட்டு அசத்தினர். இதில் 500 மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்றனர். எழுபத்தைந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த், ஜெகடே காவல்துறை மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே, மாற்றுத்திறனாளிகள், தாட்கோ பயனாளிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.